So, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேண்டேட்டரி இன்புட். ஸோ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லெட்ஸே வந்துட்டு இன்டெக்ரேஷனில் இருக்கீங்க, அதாவது ஆரக்கல்ல மட்டுமே வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறதில்ல, ஸோ இன்னொரு சிஸ்டத்துலேயும் கூட நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. பட் அங்கேருந்து வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெண்டார் வந்துட்டு ஆரக்கல்லே கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த சோர்ஸ் சிஸ்டம்ல என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அந்த டேட்டாவை வந்துட்டு நம்ம ஆஸ் இட் இஸ் வந்துட்டு நம்மளோட டிபியில் கிரியேட் பண்ணணும், அந்த ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இது எதுவுமே டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் வர்றப்போ என்ன வருதோ அதை ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் நம்ம கன்சியூம் பண்ணிப்போம். ஸோ இங்கே நம்ம என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதை வந்துட்டு இன்வாய்ஸாக கிரியேட் பண்ணுங்கிறக்காக கொடுத்த இந்த ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா சைட் லெவல் கான்ஃபிகரேஷன். ஸோ இது தவிர நீங்கள் மேனுவலாக ஏதாச்சும் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா எனிவே நம்மகிட்ட வந்துட்டு ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதே ஆப்ஷன்ஸ் தான், ஜஸ்ட் நீங்கள் அது எல்லாமே இதில் அட்டாச் பண்ணுவீங்க. ஸோ சிம்லர்லி உங்களுக்கு பே குரூப் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களோட சப்ளையர் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ இது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சப்ளையர் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளையர் நம்பர் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இன்வாய்ஸ் முடிஞ்சது. ஸோ நான் சாரி சப்ளையர் முடிஞ்சது, நான் ஜஸ்ட் ஒரு இன்வாய்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிடுறேன். இன்வாய்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி காமிச்சிட்டு நெக்ஸ்ட் பேமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் பேங்க் மாஸ்டர் சொல்லிடுறேன். ஸோ இன்வாய்ஸ்ன்னு பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மூணாக பிரிச்சுக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெடர் இன்ஃபர்மேஷனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைன் இன்ஃபர்மேஷனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட்லி உங்களுக்கு ஹெட்டரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது ஹையர் லெவல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் எதில் கேப்சர் பண்ணுவீங்க அப்படின்னா ஹெட்டரில் கேப்சர் பண்ணுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் யூனிட் இருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஹெட்டர். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா ஃபீல்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகாது. ஒரு சில ஃபீல்டு வந்துட்டு உங்களுக்கு ஹைட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதை எடுக்கணும் அப்படின்னா ஷோ ஃபீல்டு, அதாவது ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் ஷோ ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணோன்னா ப்ரைமரிலி இப்போ உங்களுக்கு ஒரு சில ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஒரு பேமெண்ட் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பேங்க்குக்கு போகும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டர்னல் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு அவங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கும்போது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது யூடிஆர் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று நமக்கு வரும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில், யூனிக் டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ். இப்போது உங்களுக்கு அந்த யூடிஆர் நம்பர் வந்துட்டு நீங்கள் இதில் ஃப்ரண்ட் எண்டில் கேப்சர் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் கேப்சர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிஎஃப்எஃப் இருக்குது. ஸோ டிஎஃப்எஃப்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குற ஒரு ஆப்ஷன். அதாவது கேஎஃப்னா உங்களுக்கு ஒரு மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன், நீங்கள் அது கேப்சர் பண்ணல அப்படின்னா உங்களால்
பேசிக்லி ஒரு டிரான்சாக்ஷன் போட முடியாது, ஜிஎல்லா இருக்கட்டும் இல்லாட்டி ஏபிஆர் இருக்கட்டும், எனி மாடியூல். அதே இது உங்களுக்கு டிஎஃப்எஃப்னா இது ஒரு ஆப்ஷன், பட் உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் கேப்சர் பண்ணணும்னா நீங்க கேப்சர் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டெஸ்டிங்னால உங்களுக்கு மிஸ்லேனியஸ் வெண்டர் நேம், வெண்டர் அட்ரஸ் எல்லாமே கேப்சர் பண்றாங்க, பட் யூஸ்வலி உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம்ங்கிற ஒரு பர்டிகுலர் கான்டெக்ஸ்டுக்குள்ள எடுத்து வந்துருக்காங்க. ஸோ கான்டெக்ட்னா இங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் நேம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பேசிக்கலி உங்களுக்கு ஒரு அஞ்சு ஃபீல்டு வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு லெட்ஸே வந்துட்டு ரிவர்ஸ் ஃபீல்ட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு கான்டெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதுல யூடிஆர் நம்பர்னு சொல்லிட்டு இதுல கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதுல கேப்சர் பண்ணீங்கன்னா உங்களால ரிப்போர்ட்ல மட்டும்தான் அதை டிஸ்பிளே பண்ண முடியும். பிகாஸ் ஒவ்வொரு டைமும் யூசர் போயிட்டு அந்த இன்வாய்ஸ் ஸ்கிரீன்லயோ இல்ல பேமெண்ட் ஸ்கிரீன்லயோ போயிட்டு அதை வியூ பண்ண முடியாது. ஸோ நீங்க இதுக்குன்னு சொல்லிட்டு தனி ஒரு ரிப்போர்ட் நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுல காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டாக்ஸ் பேயர் ஐடி இருக்கு. ஸோ இந்த டாக்ஸ் பேயர் ஐடி வந்துட்டு பேசிக்லி உங்களுக்கு ஒரு மாஸ்டர். ஸோ இதுல இருந்து நீங்க ஏதாச்சும் ஹேண்டில் பண்ணணும்னா நீங்க அதுல இருந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ராபப்ளி இன்வாய்ஸ் நம்பர்ல வந்துட்டு நீங்க கன்கார்டினேட் பண்ணிக்கிறீங்கன்னா ஸோ அதுவும் வந்துட்டு நீங்க கன்கார்டினேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டு ஸ்பெசிஃபிக்கா நீங்க குவெரி பண்ணி டேட்டா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் எப்படி எடுப்பீங்கன்னா ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த டிஎஃப்எஃப் சேர்ந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு டைமும் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீ இதுக்கு தனி ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப், இன்வாய்ஸ் டைப். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் தான் பார்ப்போம். ஸோ பட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குங்கிறத காட்டுறேன். ஸோ கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட், ப்ரீபேமெண்ட், இந்த மாதிரி நிறைய இன்வாய்ஸஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா நமக்கு பியூர் மேட்ச்ட் இன்வாய்ஸ் இருக்கு, நான் பியூர் மேட்ச்ட் இன்வாய்ஸ் இருக்கு. அதாவது பியூர் மேட்ச்ட் இன்வாய்ஸ் அப்படின்னா ஒரு பர்ச்சேஸோட ரேஸ் பண்ணி அதுலேருந்து ஐட்டம் ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லிங் பண்ணுவோம். இது வந்துட்டு பியூர் மேட்ச்ட் இன்வாய்ஸ். ஸோ நான் பியூர் மேட்ச்ட் இன்வாய்ஸ் அப்படின்னா நமக்கு பியூர் இருக்காது, அதாவது பர்ச்சேசிங் மாடியூல் நமக்கு ஆரோக்கியில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பியூர் வந்துட்டு பிளாங்காக விட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா அந்த வெண்டர். ஸோ அந்த வெண்டர் வந்துட்டு நம்ம இது எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம கிரியேட் பண்ணது ஒரே ஒரு சைட்டு, அதனால பை டிஃபால்ட் இந்த சைட் தான் வரும். இல்லை உங்களுக்கு மல்டிபிள் சைட்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ராப்ளம் நீங்கள் இந்த இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டூ ஆர் த்ரீ எனி நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் டேட்டு. ஸோ இன்வாய்ஸ் டேட் வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு டேட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ப்ரீவியஸ் டேட் கூட எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பரு, 78 அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் அமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎல் டேட்டு, அதாவது ஜிஎல் ஜெனரல் லெஜர்ல உங்களுக்கு எந்த டேட்ல வந்துட்டு இந்த என்ட்ரி வந்துட்டு போஸ்ட் ஆகுங்கிற அந்த இன்புட் தான் ஜிஎல் டேட்டு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் கரன்சி. ஸோ பேமெண்ட் கரன்சின்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பேமெண்ட் எந்த கரன்சியில் பண்ண போறீங்கன்னா. ஸோ இது வந்துட்டு பை டிஃபால்ட் உங்களோட இந்த இன்வாய்ஸ் கரன்சி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் கரன்சியாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் இன்வாய்ஸ் ஒரு கரன்சிலையும் பேமெண்ட் இன்னொரு கரன்சிலையும் உங்களால் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ மேபி நீங்க ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ரேட், டேட்டு, ரேட் டைப் இதெல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு மூணு லெவல்ல நீங்க டிஸ்கிரிப்ஷன் கேப்சர் பண்ணலாம், ஹெட்டரு, லைனு, டிஸ்ட்ரிபியூஷனு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஹெட்டர் லெவல் இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா மேட்சிங் ஆப்ஷன் வந்துட்டு நீங்க இதுல ஓவர் ரைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட பர்ச்சேஸ் ஆர்டரோ ரிசிப்டோ இல்லை, ஸோ அதனால நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. பட் யூஸ்வலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம்,
இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிலேட்டட், அதாவது ப்ராஜெக்ட் அக்கவுண்டிங்னு சொல்லிட்டு செப்பரேட் மாடியூல் இருக்கு. ஸோ அதுல இருந்து வர இன்புட்ஸ் இது எல்லாமே ஓகேங்களா. அந்த ப்ராஜெக்ட் ஸோ உங்களுக்கு பேசிக்லி ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் எக்ஸ்பெண்டிச்சர் ஐட்டம் இது எல்லாமே நீங்க கேப்சர் பண்ணலாம். பட் நம்மகிட்ட பிஏ இல்லாதனால நம்மளால அது செக் பண்ண முடியாது. பட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் டேட். ஸோ டேர்ம் டேட் எப்படி டிட்டர்மைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபினான்ஷியல் ஆப்ஷன் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, சாரி பேபிள்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்கும், பேபிள் சிஸ்டம் செட்டப் ஆப்ஷன் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா. அதாவது டேர்ம் டேட்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று இருக்கு, அது எப்படி டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னா நமக்கு டேர்ம்ஸ் பொறுத்து. ஸோ டேர்ம்ஸ் வந்துட்டு நம்ம சிஸ்டம் டேட் கொடுத்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ப்ராப்ளி ஒரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு 45 நெட்டு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதை பொறுத்தான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பேசிக்லி அந்த டேர்ம் டேஸ் அதாவது அந்த ஸ்கெடியூல் பேமெண்ட்ஸ் நான் அடுத்தது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த டியூ டேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பொறுத்து தான் டிட்டர்மைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடு. அகைன் இது நான் சொன்ன மாதிரி நீங்க இதுல ஓவர் ரைட் பண்றதுன்னா ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பே குரூப். ஸோ பே குரூப் சிமிலர்லி உங்களுக்கு சப்ளை சைட்ல இருந்து உங்களுக்கு இது டிஃபர் ஆகும் அப்படின்னா நீங்க அந்த பே குரூப் கூட மாத்திக்கலாம். ஸோ இது மற்றது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனு. ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டு வந்துட்டு உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா என்இஎஃப்டி டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு என்இஎஃப்டின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு நம்ம பேமெண்ட் இனிஷியேட் பண்றோம் இல்லாட்டி ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்றோம் அப்படின்னா இங்க வந்துட்டு நமக்கு அக்கௌண்ட் அண்ட் பெனிஃபிஷியரி நேம் இது வந்துட்டு கேப்சர் ஆகும். இது ஆகல அப்படின்னா உங்களுக்கு நீங்க பேமெண்ட் இனிஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அப்ரூவ் பண்றப்போ உங்களுக்கு இது ஃபெயில் ஆயிடும். ஸோ இது ரெண்டு வந்துட்டு மேண்டேட்டரி எப்போ அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் பண்ணும்போது. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டர் லெவல் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் லெவல் இன்ஃபர்மேஷன். ஸோ லைன் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ ப்ரைமரிலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் டைப்புன்னு சொல்லிட்டு இதில் ஒன்று இருக்கு. ஸோ டைப்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஐட்டம்னா நார்மலாக உங்களுக்கு ஒரு ஐட்டம் தான் ஸ்பெசிஃபை பண்ணும். மிஸ்லேனஸ்னா உங்களுக்கு அதர் சார்ஜஸ் எனி ஃபினான்ஸ் சார்ஜஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே நீங்கள் மிஸ்லேனஸில் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இது எல்லாமே நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டாக்ஸேஷன் அதுக்கு டேக்ஸ் லைன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் செட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நம்ம செட்டப் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா டிஸ்ட்ரிபியூஷன் செட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு கீழே மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹெட்டரில் பார்த்த அதே இன்ஃபர்மேஷன் தான். இதில் ஒன்று ஒன்று என்னென்னா உங்களுக்கு அசட் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ அந்த ட்ராக்டர்ஸ் அசட் கேட்டகரி இதெல்லாம். ஸோ இது நான் அசட் மாடியூல் கவர் பண்ணும்போது உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் அந்த அமௌண்ட்டு அண்ட் எந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் நம்ம எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்றது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்வாய்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு லைன் வரும். ஸோ டெபிட் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வரும், கிரெடிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைபிலிட்டி வரும். ஸோ இப்போ இதில் நான் எது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. ஸோ இது சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வேலிடேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலிடேட் ஆகும். ஓகே ஃபைன். இது ஏதோ டிஎஃப்எஃப் எனேபிள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க ஓகே. 10 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம நாளைக்கு வேணா கனெக்ட் பண்ணலாம்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் நீங்க இதுல போயிட்டு வேலிடேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் நீங்க இந்த இன்வாய்ஸ் பை மிஸ்டேக் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்வாய்ஸ் உள்ள ஆப்ஷன்ஸ். ஸோ டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் காட்டிட்டு அதுக்கப்புறம் டாக்ஸேஷன் காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸுக்கு இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ். ஸோ பேசிக்கலி இன்வாய்ஸ் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஸ்கெடியூல் பேமெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த 45 days, அதாவது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நெட் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மேபி அந்த டிஎஃப்எஃப் எனேபிள் பண்ணாதனால அது வருது. சரி, அது பார்க்கலாம். ஸோ இது வேணால் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூ டேட் அதை பொறுத்து தான் கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்த இன்வாய்ஸஸ் எல்லாம் டியூ ஆயிருக்கோ அதுதான் நீங்கள் பேமெண்ட் பண்ண போறீங்க. ஸோ ஓகே, ஏதாவது டவுட் இருக்குங்களா?